திரு அரவிந்த் குணசேகரன், ஒட்டுமொத்த கருத்தையும் கேட்டிருப்பீங்க. என்ன நடக்குது அதிமுகவில், எதை நோக்கி பயணிக்குது? ஒரு அரசியல் கட்சியோட வெற்றிங்கிறது தேர்தலை எவ்வளோ ஜெயிக்கிறாங்க, எத்தனை சீட்டுகள் ஜெயிக்கிறாங்க பொறுத்தனா ஒரு அரசியல் கட்சியோட செயல்பாடுகள் இருக்கும். அதுதான் அரசியல் கட்சி தலைவருக்குமான தலைமை பண்போட மதிப்பீடாகவும் இருக்கும். இதில் ஜென்ராம் சார் கட்சிகள் ஜெயிக்கிறதா ஓட் ஷேரா? கட்சிகள் சீட்டு ஜெயிக்கணும், ஓட் ஷேருக்கு வந்து ரெப்ரஸன்டேஷன் பாலிடிக்ஸ் நம்ம புதிய கட்சி தொடங்கலாம். நாம் தமிழர் கட்சி மாதிரியான பேசலாம். நீங்கள் எத்தனை சீட்டு ஜெயிக்கிறீங்க, ஆட்சிக்கு வரீங்களா இல்லையா, அதுதான் அட் எண்ட் ஆஃப் த டே மேட்டர்ஸ். ஜென்ராம் சார் ரொம்ப அழகாக சொன்னார், இன்னைக்கு இந்த தேதியில் அதிமுக சரிவை சந்திச்சுட்டு வருதுன்னு பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும், கடந்த 10 தேர்தல்கள் இபிஎஸ் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருகிறாருங்க குற்றச்சாட்டு இருந்தாலும், இந்த சரிவு எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு? 2016 ஜெயலலிதா இறக்குறாங்க, 2017 தர்ம யுத்தம்னு ஆரம்பித்து கட்சி இரண்டாக பிரிந்து யாரோட முயற்சியினால் சின்ன முடக்கப்பட்டது முதல் முதலாக. ஸோ 2017 இந்த கட்சி தொடர்ந்து பல்வேறு சரிவுகளை சந்திச்சுட்டு வருது. ஓபிஎஸ் ஆரம்பித்து வைத்ததாலும் இருந்தாலும், டிடிவி தினகரன் தனியாக ஒரு அணியாக இருந்தார், தொடர்ந்து அனைவரும் பிரிந்து போனார்கள். அதே மாதிரி 2019 ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக், அந்த பாஜகவோட கூட்டணிங்கிற பல தரப்பு இபிஎஸ்ஏ சொன்னாலும் கூட அந்த சின்ன முடக்கம், அதுக்கு பிறகு ஏற்பட்ட தோல்வி, அது எல்லாமே ரெண்டு பேரும் ஒருங்கிணைந்தது மூலமா எல்லாம் சரி செஞ்சாச்சு. நாங்க ரெண்டு பேரும் இரட்டை குழல் துப்பாக்கியா செயல்படுறோம். பிறகு வந்திருக்கக்கூடிய ரெண்டு பேர் ஒருங்கிணைந்து கட்சியில செயல்பட்டு தேர்தல் தற்போதைய தலைவராக ஒற்றை தலைமை இருந்தால் நாம் அனைத்தையும் தான் சரி செய்து விடுவேன்னு சொல்லி தான் இபிஎஸ் ஒற்றை தலைமைக்கு வந்தார். அதனை 90% வாக்குகளை அந்த கூட்டணி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி, ஒரு வலுவான கூட்டணியை கூட இபிஎஸ்னால் அமைக்க முடியல. ஒற்றை தலைமை இருந்தால் முழுமையாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் கட்சியை நான் செம்மையாக நடத்துவேன் என சொல்லியும் ஒரு கூட்டணி அமைக்க முடியல. காரணம் என்னன்னா, கட்சிகளும் ஒரு இபிஎஸ் லீடர்ஷிப் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரல. ஸோ இந்த அனைவரும் தனித்தையாக இன்னைக்கு தேதியில் இபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதல் சொல்லியிருக்காரு. 2026 தான் இலக்கு. தேதிக்கு 2021 சட்டமன்ற தேர்தலில் 33% பெற்றிருக்காங்க, அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 2004 வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தது, அதுக்கு பிறகு கூட்டணியில் இல்லை. அதுக்கு அதே நிலைமை தான் இப்பயும் தொடரணும்னு அவசியம் இல்லை. 10 மேல கூட்டணி தொடரணும் எந்த விதமான கட்டாயமும் இல்லை. புது பிளேயர் வேற வராங்க, சீமான் இருக்காரு, வரும் ஓகேங்களா. பட் ஆனா இந்த கூட்டணி ஒரு ஒரு ஃபார்மிடபிளான ஒரு 40%, இதுல இருக்கிற ஒரு 2-3 கட்சிகள் போட்டுமே ஒரு 35-40 வச்சுப்போமே. ஆனால் அதிமுக இபிஎஸ் தலைமையிலான அண்ணாமலை ஒரு ஹிண்ட் கொடுக்கிறாரு சார், அலைன்ஸ் ஈக்குவேஷன் கம்ப்ளீட்டா மாறிட்டு இருக்கு, மாறப்போகுது. அண்ணாமலை கடந்த ஒரு 3-4 விதமாக பல ஹிண்ட்களை கொடுத்துதான் வராது, பட் களத்தில் அது எடுபடுதாங்கிறதா நமக்கு தெரியல. ஜென்ராம் சார் ரொம்ப அழகாக சொன்னார், 2019 ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் வந்து இபிஎஸ் பண்ணார், அதோட பிரதிபலிப்பு தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குங்கிறாரு. அதை சரி செய்யணுங்கிறது தான் பாஜக கூட்டணி விட்டு வெளியே வராங்க. தற்போதைய நம் முன்னிருக்கும் கேள்வி, அதிமுக அதாவது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா மூவரும் இணைந்தால் அதிமுக வலுப்பெறுமா? அதுதான் பிஜேபியோட கூட்டணி வச்சது தான் பிளண்டர், அது தவறு அப்படின்னு சொன்னோம் சொல்றீங்க அப்படின்னா சொல்றாரு, அது சரி செய்வதற்கு என்ன கோர்ஸ் கரெக்ஷன், என்ன வியூகம் அது? ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பாஜக கூட்டணி வைத்தம் காட்டிதான் சவுத்துல மைனாரிட்டி ஓட்ஸ் நம்ம கைவிட்டு போச்சு, அது மீண்டும் அந்த சிறுபான்மையின வாக்குகளும், அதே போல ஒரு சோசியல் மைனாரிட்டி ஓட்டு இபிஎஸ்ல ரிட்டர்ன் பண்ண முடியலையே. ஏன்னா அது வெறும் பாஜகவை கழட்டி விட்டா மட்டும் பட்டாதுங்க, அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கா ஆப்போசிட்ல எவ்வளவு சிலையோட செக்குலர் ஃபேப்ரிக்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய திமுக உருவாக்கி இருக்கு. அதிமுக தற்போது 2% டிடிவி தினனுக்கு 2%, இது ஒரு 5% வாக்குகள். இந்த 5% சவுத்துல ஐடிஎம்கே அடிப்பது. இன்னைக்கு தேதிக்கு அதிமுகவை மேற்கு மண்டல ஒரு ஒரு கொங்கு மண்டல ஒரு கட்சியா மட்டுமே தான் அடையாளப்படுத்தப்படுகிறதே தவிர, சவுத்துல கட்சியை பலப்படுத்துறதுக்கு இபிஎஸ் என்ன செய்தார்? 2 ஆயிடுத்து ஒற்றை தலைமைக்கு வந்து, இன்னமும் கட்சியை பலப்படுத்தி தேர்தலில் வெற்றி வாகை சூடுவதற்கு அவர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் அப்படிங்கறத நம்ம முன்னிருக்கும் தொண்டர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, நம்ம பாமகவை கூட வச்சிருந்திருக்கணும், பாஜக எதிர்ப்பை தாண்டி பாமக கூட வச்சிருக்கோம். பாமக கூட வச்சிருக்கோங்கிறது உங்க கையில கிடையாது, பாமக அந்த முடிவு எடுக்கணும். உங்க தலைமையின் மேல அந்த கான்பிடன்ஸ் இருந்தா பாமக உங்க கூட்டணிக்கு வந்திருக்க போறாங்க. ஏன் வரல, ஏன் பாஜக ஏன் போறாங்க? 2021 யார் தலைமையில கூட்டணி அமைச்சது? அதிமுக தலைமையில தான் கூட்டணி. 2020 யாரோட கையெழுத்து போட்டாங்க? பாஜகவும் உங்க கூட்டணியில இருந்தாங்க. 2024 பாஜகவும் போயிட்டாங்க, பாமகவும் போயிட்டாங்க. ஏன் பாமக உங்க கூட்டணியில இல்ல அப்படின்னா,
உங்க தலைமையின் மீது பாமகவுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம். சோ அந்த நம்பிக்கையை நீங்க எப்படி மீட்டெடுக்க போறீங்க, அதற்கான நடவடிக்கை என்ன? இரண்டு வருடங்கள் நீங்க கட்சி தலைமை தலைவர் ஆயிட்டீங்க, இரண்டு வருடமா ஒற்றை தலைமையில் தான் அந்த கட்சி செயல்படுது, இன்னமும் கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி அமைக்க முடியலனா எங்கேயோ ஒரு தப்பு நடக்குதுன்னு தான் அர்த்தம். திரு ஜென்ரா, நீங்க குறுக்கிட விரும்பினீங்க உங்களுடைய கருத்து. பாட்டாளி மக்கள் கட்சி கூட கூட்டணியில இருந்தால் வெற்றி அப்படிங்கிறது என்ன ஒரு உறுதியான சூத்திரமா? 2009 அதிமுக கூட்டணியில தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது, மக்களவை தேர்தலில் வெற்றி கிடைக்கல. 2011 திமுக கூட்டணியில தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் இருந்தது, விசிக கூட்டணியும் இருந்தது, ஆனா ஜெயிச்சது வந்து அதிமுக கூட்டணி. அதனால பாட்டாளி மக்கள் கட்சி வட மாவட்டங்கள்ல ஒரு கட்சியோட கூட்டணி அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிற காலம் எல்லாம் வட மாவட்டங்கள்ல முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் 2009 அப்புறம் நடக்கவே இல்லை. அப்படி அத ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்ல முடியாது. இன்னைக்கு வட மாவட்டங்கள் வந்து விசிகே இருக்கிற இடத்துலதான் ஜெயிக்குது. அதுக்கப்புறம் 2014 தருமபுரியில பாமக வெற்றி அடைந்தது, அதிமுக அரசுக்கு பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னும் போது அந்த இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு பாமக பெரிதளவு கை கொடுத்ததுன்னு அவங்க கிளைம் பண்றாங்க. இபிஎஸ் அதை அக்செப்ட் பண்ணிருக்காரு. ஒரு தொகுதி ஜெயிச்சது. ஆனா 2009, 2011, 2016 வரிசையாக நீங்க எல்லா தேர்தலையும் பாருங்க. 2014 ஒரு தொகுதி ஜெயிச்சு 22 தொகுதிகள் சார். ஆட்சிக்கு பெரும்பான்மை கேள்விக்குறியானப்ப எங்களுடைய ஆதரவு அப்படின்றது அதிமுக பெரிய அளவுக்கு வலு சேர்த்தது அப்படின்னு பாமக கிளைம். அதிமுக மறுக்கல, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதிமுக மறுக்கலன்னா அவங்களுக்கு இப்ப வேற வழி கிடையாது. ஏன்னா அதிமுக கூட்டணியில இருந்து விசிக்கு வரல, வராத சூழல்ல அவங்க பாட்டாளி மக்கள் அதாவது அதுதானே இப்ப வரக்கூடிய தொண்டர்கள் சொல்றாங்க நமக்கு பாமகவுடைய கூட்டணி வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பலத்த தொண்டர்கள் அங்கீகரிக்கிறாங்கல்ல, அங்கீகரிக்கிறாங்கிறது உண்மை இல்லைன்ற வழி இல்லாம இருக்கிறாங்கன்னு சொல்றேன். இல்ல சார், சார் நான் அங்க மட்டும் கொஞ்சம் இன்டர்ஃபர் ஆக விரும்புறேன். இது பாமக மட்டும் கிடையாது. என்ன சொல்றேன்னா, திமுக கூட்டணியிலிருந்து ஒரு சில கட்சிகளை பிரித்தெடுத்துட்டு வந்து உங்க கூட்டணி அமைப்பதற்கான அந்த ஒரு திறமை, அந்த ஒரு கான்பிடன்ஸ், ஒரு லீடர்ஷிப் மேல கான்பிடன்ஸ் ஏடிஎம்கேக்கு இருக்கா? இப்ப நம்ம பேசும்போது என்ன சொன்னா, புதுசா 2-3 கட்சிகள் வரும், கூட்டணி பிளவுபடும் பேசுறோம். திமுக கூட்டணியிலிருந்து விஜயோட கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பேசுறோம். அல்லது அண்ணாமலை என்ன சொல்றானா, இந்த கூட்டணி உடையும் சொல்றான். ஆனா ஒரு இடத்துல நாச்சு, திமுக கூட்டணியிலிருந்து 2-3 கட்சிகள் பிரிந்து வந்து இபிஎஸ் தலைமையிலான கூட்டணியில் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான அந்த சாத்தியக்கூறுகள் நம்ம முன்ன இருக்கா? திமுக கூட்டணியிலிருந்து யாரும் பிரிய மாட்டாங்க. அப்போ அப்ப அப்ப திமுக கூட்டணி இதே ஃபார்முலாவிலான அலையன்ஸா இருந்தா 40% வாக்குகள், 40% ஓட் ஷேர் இந்த கூட்டணிக்கு எப்படி வந்தாலும் மினிமம் கிடைக்க போகுதுங்க. இதை நம்ம எப்படி உறுதியா சொல்றீங்க? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இதே கூட்டணி தொடரும் எப்படி உறுதியா சொல்றீங்க? ஏன்னா அவங்க வந்து பொலிட்டிக்கலா சேர்ந்து நிக்கிறாங்க. அவங்களுடைய தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறதுல அவங்களுக்குள்ள ஒரு கருத்தொற்றுமை இருக்கு. அதனால சேர்ந்து நிக்கிறாங்க. அதை உடைப்பது அவ்வளவு எளிதல்ல. அதனால அது வந்து இந்த கூட்டணி தொடரும். அப்படி நீங்க உண்மைதானா கேசிபி? கேசிபி உண்மைதானா? ஏற்கனவே 2 மக்களவை தேர்தல் அந்த கூட்டணி இருந்திருக்கு. 2 சட்டப்பேரவை தேர்தல்லையும் கட்சிகள் நீங்க வந்து 77 இன்று வரை முன்னணி மேற்கு வங்கத்துல இருக்கு, LDF கேரளால இருக்கு. அதனால ஒரு கூட்டணிக்கு வந்து இவ்வளவுதான் ஆயுள் காலம்னு நீங்க முடிவு பண்ண முடியாது. அது எக்காலமும் தொடரும் அப்படின்றதையும் எப்படி சொல்ல முடியும் அப்படின்றது? திமுக 2026 கட்சிகள் விலகி வரணும். பொது வெளியில் ஒரு பொது தோற்றத்தை, ஒரு பர்செப்ஷனை நீங்க உருவாக்கினா மட்டும்தான் அவர்கள் விலகி வருவாங்க. 2021 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக கூட்டணி 33% என்ன செய்யணும்? அன்றைக்கு பாஜக இருந்தது பாட்டாளி உங்ககிட்ட யோசனை இருக்கா? இப்போ என்ன செய்யணும்? ஓபிஎஸ் இணைப்பை தாண்டி என்ன செய்யணும்? உங்ககிட்ட என்ன யோசனை இருக்கு? வராது சார்.